Savita Marthu Manigil Anamadika Patula, Avadi Sirimi Daniyavai, Mayakavigal Thurai Marthuvargal Sandithanar, Idugurita Kudal Varangalai, Seyyalar Edward Valanga Kekkala. Vanakkam Edward, Marthuvargal Enna Madriyana Parinthurigal Valangirukkanga, Vivarangala Padivu Pannunga. Vanakkam Sara, Kadantha 3 Dinangalukku Munnar, Avadi Sirimi Daniyavirkku, Ariyavadi, Tari, Romberg Ennum, Mugasidivu Yerpattulladaga, News Tamils Vayilaga, Seidhi Veliyidappattathu. Idan Karanamaga, Tamilag Arasu உடனடியாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் குழந்தைக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கும்படி அறிவுறுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மருத்துவ குழுவினர் சிறுமி தானியாவின் வீட்டிற்கு நேரடியாக சென்று மருத்துவ உதவிகளை அளிக்கும் விதமாக தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தற்போது சிறுமி தானியாவானவர் மருத்துவ குழுவினரின் நேரடி கண்காணிப்பில் இருந்து வருகிறார். அவருக்கு தொடர்ந்து மருத்துவர்கள் ஆலோசனைகள் வழங்கியும் மருத்துவ சிகிச்சைக்கான தேவையான இரத்த பரிசோதனை, இருதய பரிசோதனை, மூளை பரிசோதனை போன்றவற்றை தொடர்ந்து செய்து வருகின்ற மேலும் குழந்தையின் உடல்நலம் குறித்து தொடர்ந்து மருத்துவ குழுவினர் கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல்வரின் உத்தரவை அடுத்து கடந்த 3 தினங்களாகவே தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் நேரடியாக சென்று குழந்தையை விசாரித்து மருத்துவர்களிடம் குழந்தையின் உடல்நலம் மற்றும் மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து விசாரித்து வருகிறார். அவருக்கு குழந்தையின் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன்களை காண்பித்து விளக்கங்கள் அளித்தனர். இந்த நிலையில் குழந்தைக்கு சிகிச்சை அதாவது ஒட்டுறுப்பு சிகிச்சையானது செய்யப்பட உள்ள நிலையில் இந்த சிகிச்சையானது சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் என ஏற்கனவே நியூஸ் தமிழ் செய்திகளுக்கு பிரத்யேகமாக மருத்துவர்கள் கூறியிருந்தனர். அதன் அடிப்படையில் குழந்தை 8 மணி நேரம் மயக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் என்பதால் மயக்கவியல் துறையின் அனுமதி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. இதன் காரணமாக இன்று மயக்கவியல் துறை தலைவர் லட்சுமி தலைமையிலான மருத்துவ குழுவினர் குழந்தையின் முந்தைய பரிசோதனைகள் அடிப்படையில் இன்று குழந்தையை நலம் விசாரித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கினர். இதன் மூலம் குழந்தை ஏற்கனவே எடுக்கப்பட்ட பரிசோதனை அடிப்படையில் நல்ல முறையில் இருப்பதாக மயக்கவியல் துறையினர் ஒப்புதல் அளித்துள்ளனர். இதன் காரணமாக வரும் செவ்வாய் அன்று குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. மேலும் குறிப்பிடும் விதமாக கடந்த 3 நாட்களாக குழந்தை தனிமை வார்டில் இருந்த நிலையில் தற்போது சிறப்பு வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதன் காரணமாக பெற்றோரை தவிர வேறு புற வெளியிலிருந்து வரும் நபர்கள் யாரும் அனுமதிக்க வேண்டாம் எனவும் இதன் காரணமாக குழந்தைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் என அறிவுறுத்தி பிறர்களை வெளியிலிருந்து வரும் நபர்களை வர வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் என பெற்றோர் கூறுகின்றனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.